யா மொபைல் எல்லாம் காட்டி மையுவ கெடுக்காத எடுத்து வை. நைட் ஏதாவது வேணும்னா அக்காவையோ இல்ல ஆண்டியோ கேட்கணும் சரியான்னு மையோ கிட்ட பாக்கியா சொல்றாங்க. அதுக்கு மையோ சொல்றாங்க நைட் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லவும் இனியா சொல்றாங்க. இவ சூப்பரா பேசுறாம்மா, சின்ன பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே இல்ல, ஜாலியா இருக்குன்னு. இவங்க பேசிட்டே இருக்கும்போது ராதிகா கால் பண்றாங்க. ஆண்டி நான் பேசுறேன் கொடுங்கன்னு மையோ வாங்கி கால் அட்டன் பண்றாங்க. மான்னு சொல்லவும் ராதிகா கேக்குறாங்க, மயூ நீயே அட்டன் பண்ணிட்டியா? ஆமாமா, ஆண்டி பக்கத்துலயே இருக்காங்க, அதான் நானே வாங்கிட்டேன். இருக்க மயூன்னு கேக்குவோம், நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கன்னு அப்படியே கான்வர்சேஷன் போகுது. சாப்பிட்டியா மயூன்னு கேக்குறாங்க. அதுக்கு மயூ சொல்றாங்க, ம், சாப்பிட்டேம்மா, நிறைய சாப்பிட்டேன், எங்க ஆண்டி எனக்கு நிறைய செஞ்சு கொடுத்தாங்க. இன்னும் ராதிகா கேக்குறாங்க, நீ அம்மாவை தேடலன்னு. அதுக்கு மயூ சொல்றாங்க, இல்லம்மா, இங்க ஜாலியா இருக்கு, இனியா அக்கா எப்பவும் என் கூட விளையாடிட்டு இருக்காங்க, ஜெனி அக்காவும் விளையாடினாங்க, தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்க, இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு, ரெண்டு அண்ணன்களும் எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லவும், நீ ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது மயூ, சமத்தா இருக்கணும்னு ராதிகா சொல்றாங்க. இல்லம்மா, நான் யாரையும் தொந்தரவு பண்ணவே இல்லை, நீயே கேளுன்னு போனை பாக்கியா கிட்ட கொடுத்துட்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, இங்க மயூனால ஒரு தொந்தரவும் இல்லை, ரொம்ப சமத்தா இருக்கான்னு சொல்லவும் ராதிகா சொல்றாங்க, மயூ என்னை விட்டுட்டு இருந்ததே இல்லை டீச்சர். அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல மயூக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும்னு, அவ எவ்வளோ நாள் வேணா இங்க இருக்கட்டும், அவளை பத்தின கவலையை நீங்க விடுங்க, அவ இங்க ஜாலியா இருக்கான்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர்னு ராதிகா சொல்லவும் பாக்கியா சொல்றாங்க, என்ன நீங்க உங்க அக்கா மாதிரி நினைச்சுக்கோங்க, மயுவை நான் பாத்துக்கிறேன், நீங்க அவளை பத்தின கவலையை விட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க, குட் நைட்டுன்னு சொல்றாங்க. இங்க ரெண்டு பேரும் தூங்குங்க, நான் இதோ வரேன்னு சொல்லவும் இனியா கேக்குறாங்க, மா எங்க போற? அக்கா காய்ச்சலா இருக்குல்ல இனியா, எப்படி இருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு பாக்கியா சொல்றாங்க. அப்போ அங்கேயே தூங்கு, இங்க மூணு பேர் தூங்குறதுக்கெல்லாம் இடம் இல்லைன்னு இனியா சொல்லவும், ஐ ஒழுங்கா தூங்கு, யூ நீ தூங்க, ஆண்டி இப்போ வந்துடுறேன், ஏதாவது வேணும்னா அக்காவை கேளு சரியான்னு கோபியை பார்க்க கிளம்பிடுறாங்க.